Hi friends, welcome to my channel. கோதுமை மாவு காய்கறிலாம் வச்சு சிம்பிளாக டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கேரட்டை இந்த மாதிரி நல்லா திருவி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் கொடமிளகா, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 15 minutes மூடி வச்சிடலாம். மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊறி இருக்கு, அதை இந்த மாதிரி ஒரு கர்ச்சிப்பில் போட்டு அதில் உள்ள தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதில் உள்ள தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி வெள்ளைப்பூடு, கால் டீஸ்பூன் சாட் மசாலா, அரை டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் கரம் மசாலா, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்நாக்ஸில் உள்ளே வைக்க ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு. அடுத்த ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, அந்த காய்கறியில் உள்ள அந்த பிழிஞ்ச தண்ணி, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கல்ல லைட்டாக மாவை தடவிட்டு வட்டமாக உருட்டிக்கலாம். அடுத்ததை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பூரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பூரிக்குள்ள சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் ஒரு ஸ்பூன் வச்சிடலாம். அடுத்து அதை மோமோஸ்க்கு மடிக்கிறது போல் நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த சின்ன பவுலில் காக்கப் கோதுமை மாவு, அதில் கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கால் டீஸ்பூன் பீஸா ஆர்கானோ, கொஞ்சம் பொடியாக நிறைய கொத்தமல்லியில், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் கலக்கி எடுத்துக்கோங்க. அது கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டைகளை நல்லா அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய்க்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய்க்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்டு பத்து சைடு மாற்றி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்துட்டு இப்போ வெளியேற்றலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு காய்கறிலாம் வச்சு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு. டொமேட்டோ கெச்சப் க்ரீன் சட்னி கூட வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி உதவ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.